துருக்கி சிரியா எல்லையில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் கட்டிட இடிபாடுகளில் சிக்கி 600 பேர் உயிரிழந்தனர். துருக்கி சிரியா இடையே உள்ள காசியான்டெப் நகரில் அதிகாலையில் 4 மணி அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 7.8 ஆக பதிவானது. இந்த நிலநடுக்கத்தில் துருக்கியிலும் சிரியாவிலும் 140க்கும் அதிகமான அடுக்குமாடி குடியிருப்புகள் இடிந்து விழுந்ததாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. துருக்கியை தொடர்ந்து சிரியா லெபனானிலும் நிலநடுக்கம் பாதிப்பு ஏற்படுத்தியுள்ளது. சுமார் 90 வினாடிகள் நீடித்த நிலநடுக்கத்தால் 600 பேர் உயிரிழந்தனர். ஏராளமானோர் காயமடைந்துள்ளதால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் உயரும் என்று அஞ்சப்படுகிறது. அதானா, மலாத்யா ஆகிய துருக்கிய நகரங்களில் நிலநடுக்கத்தால் கடுமையாக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மீட்பு பணிகளில் செஞ்சிலுவை சங்கத்தினர் மற்றும் மீட்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். துருக்கி மற்றும் சிரியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் கட்டிடங்கள் இடிந்து விழுந்து பதைபதைக்க வைக்கும் காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. துருக்கியின் கரமன்ராஸ் நகரில் திரும்பும் திசையெல்லாம் கட்டிட குவியல்களாக காட்சியளிக்கின்றன. அடுக்குமாடி குடியிருப்புகள் மணல் குவியல் போல காட்சியளிக்கின்றன. இதில் பலரும் புதைந்திருக்க கூடும் என்று அஞ்சப்படுகிறது. துருக்கியின் இஸ்கன்ட்ரென் பகுதியில் கட்டிட இடிபாடுகளுக்கு நடுவே சிக்கியவர்கள் மீட்கப்பட்டனர். அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்தும் நேரிட்டது. சாங்லி உர்ஃபாவில் நிலநடுக்கத்தால் 3 வீடுகள் சரிந்து விழுந்தன. மீட்பு பணிகளின் போது இளைஞர் ஒருவரை பொதுமக்களே மீட்டனர். சிரியாவின் அஃப்ரின் பகுதியில் கட்டிட இடிபாடுகளுக்கு மத்தியில் காயமடைந்த நிலையில் சிறுவன் மீட்கப்பட்டார். அந்த மாகாணத்தில் மட்டும் 34 கட்டிடங்கள் உருக்குலைந்துள்ளன. தியாகர் நகரில் கட்டிடம் இடிந்துவிடும் நேரடி காட்சி வெளியாகியுள்ளது. எந்த வகை சவால்கள் வந்தாலும் நிலையான தீர்க்கமான முடிவெடுக்கும் அரசாங்கத்தால் இந்தியா அவற்றை வென்று காட்டி வருவதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் இந்திய ஆற்றல் வார விழாவை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். இந்தியன் ஆயில் நிறுவனம் உற்பத்தி செய்துள்ள போதிய சோலார் அடுப்புகளை பிரதமர் மோடி அறிமுகப்படுத்தி வைத்தார். பின்னர் மேடையில் பேசிய பிரதமர் மோடி 21ஆம் நூற்றாண்டில் உலகின் எதிர்காலத்தை தீர்மானிப்பதில் ஆற்றல் துறை மிக முக்கிய பங்கு வகிக்கிறது என்றார். ஆற்றல் உற்பத்தியின் ஆதாரத்தை தேடுவதிலும் ஆற்றல் பகிர்விலும் இந்தியா வலுவாக உள்ளதாகவும் கூறியுள்ளார். சர்வதேச நாணய நிதிய கணக்கெடுப்பின்படி உலகிலேயே இந்தியாதான் வேகமாக வளரும் பொருளாதார நாடு என்றும், பெருந்தொற்று மற்றும் ரஷ்யா உக்ரைன் போர் சமயங்களில் கூட உலக அளவில் இந்தியா பிரகாசமான இடத்தில் இருப்பதாகவும் மோடி கூறியுள்ளார். இந்தியா சவால்களை எதிர்கொள்ள என்ன காரணம் என்று 3 காரணிகளை மோடி சுட்டிக்காட்டினார். நிலையான முடிவை தீர்க்கமாக எடுக்கும் அரசாங்கமாக உள்ளதும், பல்வேறு சீர்திருத்தங்கள் சமூகம் மற்றும் பொருளாதாரத்தை அடிமட்டத்தில் இருந்து வலுப்படுத்துவதும் முக்கிய காரணிகளாக மோடி பட்டியலிட்டுள்ளார். பின்னர் மின்சார இருசக்கர வாகன பேரணியையும் மோடி தொடங்கி வைத்தார். प्रधानमंत्री ने जो कहा था कि किस तरीके से किसानों की आमदनी को बढ़ाई जाए
டெல்டா மாவட்டங்களில் கனமழையால் சேதமான நெற்பயிர்களுக்கு ஒரு ஹெக்டேருக்கு 20,000 ரூபாய் இழப்பீடாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். டெல்டா மாவட்டங்களில் மழையால் நெற்பயிர் பாதிப்பு குறித்து ஆய்வு நடத்திய அமைச்சர்கள் குழுவுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டார். அதைத் தொடர்ந்து கனமழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் பயிர் சேத கணக்கெடுப்பு வருவாய்த்துறை மற்றும் வேளாண் துறையால் ஒருங்கிணைந்து மேற்கொள்ளப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். கனமழையால் 33% மற்றும் அதற்கு மேல் மகசூல் இழப்பு ஏற்பட்டுள்ள நெற்பயிர்களுக்கு ஹெக்டேருக்கு 20,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். நெல் அறுவடை தரிசில் விதைக்கப்பட்டு சேதமடைந்த இளம் பயிர் வகைகளுக்கு இழப்பீடாக ஹெக்டேருக்கு 3,000 ரூபாயும் கனமழையால் பாதிக்கப்பட்ட உளுந்து விவசாயிகளுக்கு 50% மானியத்தில் 8 கிலோ பயிர் விதைகள் தரப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். டெல்டா மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் நெல் அறுவடையை உடனடியாக மேற்கொள்ள 50% மானியத்தில் நெல் அறுவடை இயந்திரம் வாடகைக்கு வழங்கப்படும் என்றும் மழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் உள்ள கிராமங்களில் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட பயிர் அறுவடை பரிசோதனைகள் முடிக்கப்பட்டிருப்பதன் கூடுதலாக மீண்டும் தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். நாகை மாவட்டம் திருக்கணக்குடியில் அறுவடை பணி மேற்கொள்ள வயல்களுக்கு சென்ற பெண்கள் மழை நீரில் மூழ்கி அழுகிய நெற்கதிர்களை கண்டு கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். நாகை மாவட்டத்தில் சுமார் 120,000 ஏக்கர் பரப்பளவில் சம்பா மற்றும் தாளடி பயிர்களை விவசாயிகள் சாகுபடி செய்துள்ளனர். இந்த நிலையில் திருக்கண்ணங்குடியில் சங்கமங்கலம் செல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 5 நாட்களாக பெய்த தொடர் கனமழை காரணமாக நெற்கதிர்கள் மழை நீரில் மூழ்கியுள்ளன. தற்போது மழை நின்றதையடுத்து விவசாயிகள் மழை நீரை வடிய வைக்க தொடங்கியுள்ளனர். இதையடுத்து திருக்கணங்குடியில் அறுவடை பணி மேற்கொள்ள வயல்களுக்கு சென்ற பெண்கள் மழை நீரில் மூழ்கி அழுகிய நெல்மணிகளை கண்டு கதறி அழுதனர். கடன் வாங்கி சாகுபடி செய்த நிலையில் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர். பருவம் தவறி பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆழியூர், ராதாமங்கலம், புளியூர் இந்த பகுதியில் மிக கடுமையான அளவில் சம்பா பயிர்கள் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அழிஞ்சு போயிடுச்சு. அழிஞ்ச நெல்லை அறுவடை செய்கிறப்ப விவசாயிகள் கண்ணீரும் கம்பளையுமா காட்சி அளிக்கிறாங்க. இந்த நெல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இப்போ நாகப்பட்டினம் மாவட்ட விவசாயிகள் வீட்டில் இழவு விழுந்திருக்கு. இந்த நிலையில் இந்த மாவட்டத்தை சேர்ந்த நம்ம தமிழக முதலமைச்சர் ஏதாவது செஞ்சு எங்களோட விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை மீட்டெடுத்து எங்களை உயிரோடு வாழ வைக்கிறதுக்கான வழிமுறைகள் செய்வார்கள் அப்படின்னு நம்புகிறோம். பருவம் தவறி பெய்த மழையால் புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்குடி, பாப்பம்பட்டி, வடக்குப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 1,250 ஏக்கர் பரப்பளவில் அறுவடைக்கு தயாராக இருந்த சம்பா நெற்கதிர்கள் நீரில் மூழ்கி அழுகியுள்ளன. இதையடுத்து மற்ற மாவட்டங்களைப் போல புதுக்கோட்டையிலும் பாதிக்கப்பட்ட பயிர்களை ஆய்வு செய்ய குழு அமைக்க வேண்டும் எனவும் சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்போதைக்கு மழையில் அடிபட்டு கீழே கவிழ்ந்து போச்சு. அப்போ முளைப்பு திறன் வந்துருச்சு. இது வண்டி வந்து இப்போ அறுவடை செய்ய முடியாத நிலைமை. லேபரும் ஆள் கிடைக்கல, அறுவடை பண்ண முடியாது. அறுவடை பண்ணாலும் அது நெல் அறுவடைக்கு வாங்க மாட்டாங்க வியாபாரி, ஏன்னா கருப்பு ஏறி போச்சு. விவசாயம் செய்கிறதுக்கு வழி இல்லை. என்ன பண்ணுறதுன்னு வயலுக்கு வரவே பிடிக்கல, வயலுக்கு வர விவசாயம் பண்ணவே பிடிக்கல. இப்படி நிலைமை இருந்தால் என்ன பண்ணுறது, எங்கிட்ட மீள்றது? திருவாரூரில் கடந்த 4 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக சுமார் 1,08,000 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த நெல் உளுந்து பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக வேளாண் துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாவட்டம் முழுவதும் கணக்கெடுக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஐயா இந்த மாதிரி இருக்க சாகுபடி பண்ணோம், சம்பவம் கூட சாஞ்சி விட்டு மழை பெஞ்சு 10 காசு எங்களுக்கு வழி கிடையாது. 25,000-30,000 செலவு பண்ணியிருக்கோம். இதில் எங்களுக்கு டிபிசி கொண்டு போனாக்கா ஈரமாக இருக்கணும்னு எடுக்க மாட்டாங்க. அது தமிழ்நாடு அரசு ஏதாவது செஞ்சாக்கா எங்களுக்கு உதவியாக இருக்கும். தஞ்சாவூர் மாவட்டம் ஊரணிப்பத்தில் பட்டுக்கோட்டை கந்தர்வக்கோட்டை சாலையில் விவசாயிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
மற்ற இடங்களில் பாதிக்கப்பட்ட பயிர்களை ஆய்வு செய்த உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் திருபுவனத்தில் பாதிக்கப்பட்ட சம்பா பயிர்களை ஆய்வு செய்ய வரவில்லை என்று குற்றம் சாட்டினர். இதையடுத்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும், நெல்லின் ஈரப்பதத்தை 22% உயர்த்தி கொள்முதல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினர். தொடர்ந்து விரைவு செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம்.